ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்கொயர்ஸ்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குற க்வெஸ்சன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதில் உட்காந்து நம்ம கவுண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது. அது எப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு நாலு ஸ்கொயர் வரைஞ்சிருக்காங்க. இப்போ நார்மலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இது 1, 2, 3, 4, மேலே ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுவில் 5 ஸ்கொயர் தான் இருக்குது. ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இதிலே நிறைய பாக்ஸ் கொடுக்கும்போது அதை ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி, இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வெளியில் ஒரு 9 பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 4 பாக்ஸும் சேர்ந்தால் ஒரு ஸ்கொயர், இந்த பக்கம் 4 பாக்ஸும் சேர்ந்தால் ஒரு ஸ்கொயர், இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். உங்களோட எக்ஸாம் டைமையும் அது வேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர் பாக்ஸஸ் ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் என்ன தெரியுமா? இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து 1, 2, இதுவும் 1, 2, அதாவது ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்குது இதில். அப்படின்னா இது வந்து ஒரு 2x2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு 2x2 ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, 2 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதாவது 1² + 2² தான் இதோட ஆன்சராக இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 1 + 4 என்ன? 5 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இதை நான் இதை உங்களுக்கு ஆட் பண்ணி கூட காமிச்சேன், 5 தான். இப்போ இந்த ஸ்கொயரை பாருங்கள், மேலே பாக்ஸ் பாருங்கள் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு, 1, 2, 3. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 1, 2, 3 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு 3x3 ஸ்கொயர், 3 ரோ 3 காலம் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி வரும்போது இதை ரோன்னு சொல்லுவோம், இப்படி ஸ்ட்ரைட்டாக 1 மாதிரி வரும்போது இதை காலம்னு சொல்லுவோம். 3 ரோ 3 காலம் இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்கொயர் தான். இந்த ஸ்கொயர் பாக்ஸில் எவ்வளோ இருக்குன்னா, இதில் இருக்க ஒரு நம்பரே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும்னு கூட நம்ம சொல்லிடலாம். அதாவது 1² 2² 3² அவ்வளோதான். எது இது 3 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணுன்றது தான் நம்மளோட ஆன்சர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 3s are 9 வரும். ஸோ இங்கே 1 1 + 9 10 10 + 4 14. அப்போ இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 14 ஸ்கொயர்ன்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், மொத்தம் 4 பாக்ஸ் இருக்குது, மேலே சைட்லேயும் 4 பாக்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, இங்கேயும் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 4 பாக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயரை வந்து 4x4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 ஸ்கொயர் பண்ணால் 9 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இதான் ஆன்சர். இதை ஆட் பண்ணுறதுக்கு 4 ஐயும் 16 ஆட் பண்ணிங்கன்னா 20 வரும், 1 ஐயும் 9 ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ 20 + 10 என்ன? 30 தான். அப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா 30 ஸ்கொயர்ஸ் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் மொத்தமாக இருக்குன்னா 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இதுதான் நம்மளோட டைப் 1. இதில் டைப் 2 பார்க்கலாம். இப்போது இது டைப் 2. இந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ மேலே நான் நம்பர் போடுறேன், எத்தனை காலம் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5 இருக்குது. இங்கே 1, 2, 3, 4, 5, 6. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸே இல்லை, இது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஏன்னா மேலே 5 வரைக்கும் தான் இருக்குது, கீழே 6 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்மளால் ஃபஸ்ட்டு ரூலை அப்ளை பண்ண முடியாது. அப்போ இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 இருக்கீங்க, அங்கே 5 இருக்குல்ல. அப்போ முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6 × 5 எழுதிக்கோங்க. 6 × 5 ஒரு நம்பராக மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 6ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 ஆகும், 5ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 ஆகும். இங்கே 5ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 ஆகும், இந்த 4ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 ஆகும். இப்போ இந்த 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3, இந்த 3ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. இப்போ இந்த 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 வரும், இங்கே 1 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ண முடியாதுன்னு இது 0 ஆகிடும். 0வோட என்ன மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். அப்போ ஏதாவது ஒரு டேர்மில் 1 வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நம்பராக மைனஸ் பண்ணிகிட்டே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 6 5s are 30, 5 4s are 20, 4 3s are 12, 3 2s are 6, 2 1s are 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 20 + 30 50, 50 + 12 62,
68 plus 2 70. அப்போ இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குன்னா 70 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போ இது 1 2 3 4 நாலு காலம் இருக்குது, இங்கே 1 2 3 மூணு ரோ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே 3 ரோஸ் அங்கே 4 காலம்ஸ், 3 × 4 தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை சேஞ்ச் ஒரு நம்பரை கம்மி பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த 3-ஐ 2-ஆக மாற்றிடுவோம், அதாவது 1 மைனஸ் ஆயிடுச்சு. 4-ல் 1-ஐ மைனஸ் பண்ணுங்கள், இங்கே 3 வந்துடும். இப்போ 2-ல் 1-ஐ மைனஸ் பண்ணால் 1 ஆகிடும், 3-ல் 1-ஐ மைனஸ் பண்ணால் 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேர்ம் நம்ம எழுதவே தேவையில்லை, ஏன்னா 0-ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே 0 ஆகிடும். ஸோ 1 எங்கே வந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இது 12, 4 3s are 12, 3 2s are 6, 1 2s are 2 எழுதிடணும். இப்போ இதை ஆட் பண்ணால் வர்றதா நம்மளோட ஆன்சர். இப்போ 12 + 6 வந்து 18, 18 + 2 வந்து 20. அப்போ இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குன்னா 20 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்துட்டு அதை ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும், இதுக்குள்ள 20 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம டைப் 3 பார்க்கலாம். இது நம்மளோட டைப் 3. ஸோ ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே ஸ்கொயர் ஸ்கொயராக ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஸ்கொயர் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நார்மல் ஒரு ஸ்கொயரில் இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. இது நம்மளோட டைப் 1 மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது 1 2 1 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ளே 5 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, 1 2 + 2 பண்ணால் இதுக்குள்ளே 5 பாக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்கொயர் மட்டும் எடுங்க, செகண்ட் ஸ்கொயருக்குள்ளேயும் 2 பாக்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு, அதாவது 2 தான் கட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி. அப்போ இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னா இதுக்குள்ளேயும் ஒரு 5 பாக்ஸஸ் இருக்குது. மேலே இருக்கிற 3rd ஸ்கொயரும் இதே பேட்டர்னில் தான் கட் ஆகிருக்கு. அப்போ இதுக்குள்ளேயும் நம்ம என்னென்னு சொல்லணும்னா 5 தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இதுதான் நம்மளோட டைப் 1 மெத்தட், 1 2 1 2. அப்போ இது 2 × 2 ஸ்கொயர்னு சொல்லிவிட்டு 1 2 + 2 சொல்லுவோம்ல, இதுக்குள்ளே 5 இருக்குது. ஸோ இந்த உள்ளே இருக்கிற ஸ்கொயரும் அதே பேட்டர்ன் தான், செகண்டும் அதே பேட்டர்ன் தான், 3rd அதே பேட்டர்ன் தான். இப்போ எல்லாத்துக்குள்ளுமே 5 5 5 இருக்கதாக அர்த்தம். இதை ஆட் பண்ணால் 15. அப்போ டோட்டலாக இதுக்குள்ளே 15 ஸ்கொயர்ஸ் இருக்குன்றது நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இன்னொரு டைப் பாருங்கள். இப்போது இது பாருங்க, ஆனால் இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி யோசிக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச ரூல் யூஸ் பண்ணி தான் யோசிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்க குட்டி குட்டி ஸ்கொயர்ஸை மறந்துடுங்களேன், மறந்துட்டு நார்மலாக இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள். மேலே வந்து 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்குது, 1 2 3 4 இங்கே 4 ரோஸ் இருக்குது, 4 × 4 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, 4 × 4 ஸ்கொயர் தான் இது பேசிக்காக. இந்த குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது 4 ரோ 4 காலம் இருக்க ஒரு நார்மல் ஸ்கொயர் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைப் படி 4 × 4 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 2 3 4 எழுதி நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 16 × 4 = 20, 9 × 1 = 10, அப்போ 30. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா இதுக்குள்ளே 30 சொல்லிடலாம். எது இந்த குட்டி குட்டி பாக்ஸை சேர்க்காம அந்த அவுட்டர் பாக்ஸ் மட்டும் 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ இந்த உள்ளே இருக்க குட்டி பாக்ஸ் பாருங்கள், இது மட்டும் எடுக்கணும். இப்போது இது மட்டும் எடுக்கணும்னா மறுபடியும் டைப் 1 படி பார்த்தோன்னா இது 1 2 1 2 2 × 2. அப்போ இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம 5 ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. அப்போ இதுவும் 5, இந்த இதுக்குள்ளே ஒரு 5 இருக்குது, இது ஒரு 5, இது ஒரு 5. ஸோ 5 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 5s are 20. அப்போ இன்னொரு 20 ஸ்கொயர்ஸ் இருக்குது, உள்ளே இருக்க ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர்ஸை மேக் பண்ணும். அப்போ 30 × 20 ஆட் பண்ணால் 50 வருது. அப்போ மொத்தமாக இந்த டயக்ராம்குள்ளே 50 ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே நம்மளால் அப்ளிகபிள் பண்ண முடியாத மாதிரி கேட்டால் மட்டும் நீங்கள் கவுண்டிங் போங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி மட்டும் தான் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்பாங்க. Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.